ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வ்ளாகில் நான் கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அதெல்லாமே வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ப்ளாகில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த டேபிளில் வந்து நவுட்டி வச்சுறேன். அப்போ தான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளாக் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 2 மணிக்கு மேலே தான் வந்து எடுத்திருந்தேன். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் போட்டு லாங் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிச்சனில் தேவையில்லாத பாத்திரம் அதெல்லாமே வந்து டீக்ளட்டர் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் எடுத்திருந்த வீடியோ தான் இது. அந்த விளாக் வந்து பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எந்த மாதிரி இருக்குது, நான் என்னென்ன பொருள் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஓவரால் லுக் மாதிரி காமிக்கிறேன். இந்த வீட்டுக்கு நாங்கள் வாடகைக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு நான் வந்தப்போ வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தானோ, கவுண்டர் டாப்பில் என்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தானோ இன்ன வரைக்கும் வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். எந்த ஒரு பெரிய மாற்றமுமே கிடையாது. இப்போ நான் கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த செராமிக் ஜாடி எல்லாமே வந்து வாங்கி ஒரு 4 வருஷம் இருக்கும். என்னோட மேரேஜ் அப்போ வாங்கினது. ரீசெண்டாக வந்து நான் கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காகனு வந்து எந்த ஒரு திங்ஸுமே வந்து வாங்கினதே கிடையாது. கொஞ்சம் ஆயில் கண்டெய்னர்ஸ் மட்டும் வச்சிருந்தேன், அதை வந்து நான் கை தவறி அப்பப்போ கீழே போட்டு வந்து உடச்சிட்டேன். மற்றபடி வந்து எந்த திங்ஸுமே வந்து புதுசாக வாங்கவே இல்லை. ரொம்ப வருஷமாக இதே பொருளே இருக்கிறதுனால எந்தெந்த வேற வேற வீடு மாறினா கூட வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வேற வேற இடத்துல வச்சிருப்பேனே தவிர வேற எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது பெருசாக. அதனால தான் சரி கொஞ்சம் கிச்சனில் லைட்டாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு புதுசாக திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். லாஸ்ட்டாக போட்ட லாங் வீடியோவில் கிச்சன் டீக்ளட்டர் பண்ணேன்னு சொல்லியிருந்தல அந்த பாக்ஸு, அதுக்கப்புறமா பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் எடுத்திருந்த வீடியோன்றதுனால எல்லா திங்ஸுமே வந்து அப்படி அப்படி அந்த இடத்துல தான் இருக்குது. இன்னும் அந்த பாக்ஸ் மட்டும் மேலே எடுத்து வைக்கல. பெட்ரூமில் வேறு எதுவும் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் இருக்குன்னா பார்த்துட்டு மொத்தமாக பாக்ஸ் ஃபுல்லானதுக்கப்புறமா மேலே வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ கிச்சனுக்காக வாங்கின புது கண்டெய்னர்ஸ் எல்லாமே வாங்கி ஒரு 2 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். எனக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா கூட அன்னைக்கு நான் மினி விளாக்ல வந்து ஒரு சில டைம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த பொருள் வந்து கிச்சன்ல ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. வாங்கும் போதே வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து சேஞ்ச் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் என்னோட கிச்சனில் இருக்கிற தேவையில்லாத பாத்திரத்தை கூட வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன். இப்போ ஆர்கனைஸ் பண்ணனா எனக்கு கொஞ்சம் ஒரு நீட்டான லுக் கிடைச்ச மாதிரி இருக்கும். கிச்சனுக்காக புதுசாக வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்து வைக்கிறதுக்கு மொத்தமும் ஒரு இடம் கிடைக்கல. அதனால வந்து எங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து வச்சிருந்தேன். கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து ஒட்டிஜி மேலே இருந்தது, அப்புறமா வந்து புதுசாக வாங்கின அந்த உட்டன் ட்ரே எல்லாம் வந்து கீழே டைனிங் டேபிளுக்கு கீழே வந்து வச்சிருந்தேன். ஒரு ட்ரே பார்த்தீங்கன்னா இங்கே ஓடிஜிக்கு உள்ளே வந்து வச்சுட்டேன். ஓடிஜிக்குள்ளே வந்து ஆல்ரெடி வைக்கிறதுக்கு வந்து ட்ரே மாதிரி இருக்கும்ல, அது மேலேயெல்லாம் வந்து வச்சு வச்சுருந்தேன். ஒரு சிலதெல்லாம் எனக்கு வச்ச இடமே வந்து கொஞ்சம் மறந்துட்டு எங்கெல்லாம் வச்சிருக்கோன்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து தேடி பார்த்து எல்லா பொருளையுமே வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வந்து நான் நிறைய பொருள் வந்து வாங்கலை. ஏன்னா அப்பப்போ வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு பொருள் வந்து பிடிக்கும், அதுக்கப்புறம் பழசான மாதிரி தோணும். அதனால நான் கொஞ்சம் பொருள் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. நான் புதுசாக வாங்கியிருந்த திங்ஸ் எல்லாமே இதுதான், எல்லாத்தையும் கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி 2 மாதம் ஆகிட்டு நான் ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதுமே வந்து டேமேஜ் எதுவும் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்து வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஒரு சிலதை மட்டும் பாக்ஸில் வச்சிருந்தேன், ஒரு சிலதெல்லாம் அப்படியே வெளியில தான் வச்சிருந்தேன். அதனால இன்னைக்கு எனக்கு இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ண எல்லாம் தேவையில்லை. டேரெக்டாக வந்து எந்தெந்த பொருள் எல்லாம் அதில் வந்து வைக்கணுமோ க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருந்தது 3-piece கிளாஸ் கண்டெய்னர் செட்டு. கிளாஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுமாதிரி லிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏர் டைட்டாக வந்து இல்லை, கொஞ்சம் லிட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமாவும் க்ளோஸ் பண்ணும்போது லைட்டாக லூஸாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் கிளாஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்குறதுக்குமே வந்து கொஞ்சம் நியூ பேட்டர்ன். மேலே வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் கூட வந்து ஒட்டிக்கலாம், அந்த கண்டெய்னரில் நம்ம என்ன வச்சிருக்கோன்னு சொல்லி பார்க்குறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் வாங்கியிருந்தது கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன உட்டன் டேபிள். நம்ம மேலேயும் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், கீழேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த உட்டன் ஸ்டாண்டில் சைடில் வந்து ஃப்ரேம் வந்து உட்டன் கலரில் இருக்கும், சென்டரில் வர்றது மட்டும் பியூர் ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் உட்டன் காம்பினேஷன்றதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸ்க்ரூ எல்லாம் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து நான் மாட்டிடுறேன். இந்த ஸ்டாண்ட் அசம்பிள் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். சைடில் கொடுத்துருக்கிற உட்டன் ஃப்ரேம்க்கு வந்து 2 சைட்லேயுமே வந்து ஹோல் இருக்குது. அதே மாதிரி சென்டரில் இருக்கிற அந்த ஒயிட் உட்டன் பிளேட்டுக்குமே வந்து 2 சைட்லேயும் ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டு மாட்டிடலாம். சைட்ல இந்த ஸ்டாண்டரோட கொடுத்துருக்கிற உட்டன் ஃப்ரேம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா சென்டர்ல கொடுத்துருக்க அந்த ஒயிட் உட்டன் ஸ்டாண்ட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி இல்ல. அதுல ஸ்க்ரூ போடுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அதுல எல்லாம் வந்து ஏதோ கம் போட்டு ஒட்டின மாதிரி தான் இருக்கு, ஜாயின் போட்டு தான் இருக்கு. அதனால ரொம்ப ஹெவியா வந்து வெயிட் எல்லாம் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மியான வெயிட் இந்த மாதிரி கிராசரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஹெவியான வெயிட்னா நம்ம தண்ணி பிடிச்சி வச்சிருப்போம்ல பாத்திரம், அதுதான் வந்து வைக்க முடியாது. மற்றபடி சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் கூட வைக்கிறீங்கன்னா கூட வச்சுக்கலாம், பாக்குறதுக்குமே அழகா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சைடில் வந்து நான் ஸ்க்ரூ வந்து ரெண்டுமே கரெக்டாக மாட்டிட்டேன், கரெக்டாக வந்து ஃபிட் ஆச்சு. ஆனால் அடுத்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்க்ரூ வந்து உள்ளே போச்சு, அடுத்தது வந்து உள்ளே சுத்தமாகவே வந்து போகல. நான் வந்து வாங்கியே வந்து 2 மாதம் இருக்கும், அப்போ வந்து ஆனால் எனக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து 2 சைட்லேயுமே இருக்கிறத வந்து கலத்திட்டு மாற்றி மாற்றி வந்து மாட்டி பார்த்தேன், அப்போ வந்து கரெக்டாக ஃபிட் ஆச்சு. ஆனால் ஒரே ஒரு ஹோலில் மட்டும் கொஞ்சம் போகிறதுக்கு வந்து டைட்டாக இருக்குது, லைட்டாக ஸ்க்ரூவை பிடிச்சி அமுக்குனேன், அதுக்கப்புறமா வந்து நல்லா உள்ளே போயிட்டு.
இந்த ப்ராடக்ட் யாராவது வாங்குறீங்கன்னா வாங்கின உடனே வந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதுமே வந்து செக் பண்ணி பாருங்க. சைடில் இருக்கிற ஃப்ரேம் வந்து ரெண்டு சைடுமே வந்து மாற்றி மாற்றி வச்சு கரெக்டாக ஸ்க்ரூ எல்லாம் வந்து மாட்டு தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டோட ஃபைனல் லுக் இது தான், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆடுற மாதிரி இருக்குது கீழே அந்த ஒரு சைடில், ஃப்ரண்ட்டில் மட்டும். மற்றபடி ஓகே, அது வந்து நம்ம மேலே வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா கரெக்டாக தான் இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் வந்து அக்ரலிக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு 4 பீஸ் செட்டு. இதில் வந்து நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகு, ஜீரகம் அதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த கிளாஸ் கண்டெய்னர் காஃபி மக்கள்லாம் வந்து சமைக்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படி கையில் தூக்கிட்டு இருந்தேன்னா தெரியாமல் கீழே போட்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து உடைச்சிருக்கேன். அதனால இது வந்து கொஞ்சம் அக்ரலிக்கில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கடுகு ஜீரகம்லாம் வந்து நம்ம அடிக்கடி எடுப்போம், அது வந்து கிளாஸ் கண்டெய்னரில் வச்சா எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. அதனால தான் இது சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த 4 பாக்ஸுக்குமே வந்து தனித்தனியாக குட்டி ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த 4 பாக்ஸ் வச்சுக்கிறதுக்கே வந்து ஒரு குட்டி ஆர்கனைசருமே இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணலன்னா கூட நம்ம இந்த அந்த கீழே இருக்கிற அந்த ஆர்கனைசரில் வந்து நம்ம ஆயில் பாட்டில் அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். ஒரு 3 ஆயில் பாட்டில் வந்து வச்சுக்கலாம். அக்ரலிக்ன்றதுனால பார்க்கறதுக்கு வந்து கிளாஸ் மாதிரியே தான் இருக்கும். அது இல்லாமல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைட்ல இருந்து நம்ம கீழே போட்டால் இதுவுமே வந்து உடைய தான் செய்யும். ஆனால் கிளாஸ் வந்து கீழே போட்டோம்னா உடஞ்சினா கூட சீக்கிரமாக வந்து க்ளீன் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து கீழே போட்டால் லைட்டாக கிராக் தான் விடும். நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் வாங்கியிருந்தது இந்த 3 பீஸ் கிளாஸ் ஜார் செட்டு. இது வந்து பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. பிளாக் கலரில் இருக்குது, சென்டரில் வந்து ஒரு கோல்டன் கலரில் ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டு வந்து உட்டன், நல்லா ஏர் டைட்டாகவுமே லாக்காக இருக்குது. சைஸ் தான் கொஞ்சம் குட்டி, நான் வந்து வாங்கும் போதே கொஞ்சம் பெருசாக வருமோ நினச்சேன், ஆனால் வந்து நல்ல குட்டி. நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் இந்த உட்டன் ட்ரே. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக இருந்தது. நிறைய உட்டன் ட்ரே வந்து முன்னாடியெல்லாம் வந்து பார்த்துருக்கேன், ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி நான் இது வாங்கும் போதே வந்து சுத்தமாக ரிவ்யூ எதுவுமே இல்லை. இருந்தாலும் சரி நல்லா இருக்கும்ன்ற ஒரு தைரியத்தில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஜாயின் போட்டுருக்கிறது, கம்மெல்லாம் போட்டு ஒட்டியிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. தண்ணியில் வந்து நினைக்காம வச்சுருந்தா லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி படாத இடமா பார்த்து இதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ட்ரே வந்து ரொம்ப குட்டி சைஸ் எல்லாம் கிடையாது, நல்ல மீடியமான சைஸ் தான். ட்ரே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. தண்ணி மட்டும் படாமல் வந்து வச்சுக்கணும். மெயினாக வந்து ஆயில் கண்டெய்னர்லாம் வந்து இதில் வைக்கக்கூடாது. எண்ணெய் பாட்டிலெல்லாம் வச்சோம்னா அப்பப்போ வந்து கரப்படும், அப்புறமா அதை க்ளீன் பண்ணுவோம். அதனால் ஆயில் கண்டெய்னர் வந்து வைக்காமல் வேறு ஏதாவது வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஆயில் பாட்டில். நான் இப்போ வந்து 2 ஆயில் பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டுமே வந்து ஒரே சைஸ் தான். என்கிட்ட வந்து இதோட கொஞ்சம் சின்ன சைஸில் ஆல்ரெடி ஒரு ஆயில் பாட்டில் வந்து இருந்தது. அதனால் அதே பேட்டர்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கிட்டேன். இது வந்து 1/2 லிட்டர் பிடிக்கும். ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது ஒரு 300 ml வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஆயில் பாட்டில். இந்த டெக்கார் பீஸ் வந்து நான் ஆல்ரெடி டிமார்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 69 rupees. உள்ள வந்து எல்இடி லைட்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறோம்னா பாக்குறதுக்கு வந்து அழகா இருக்கும். எதுலையாவது சின்னதா ஹேங் பண்ற மாதிரி ஹூக் இருந்தா கூட வந்து பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு வந்து இங்க வீட்டுல ஆணி அடிக்க முடியாது. அது இல்லாம ஹூக் பண்றதுனாலும் அதை வந்து ஸ்டிக்கர்லாம் வந்து அப்புறமா நம்ம ஒட்டிட்டு எடுக்கும் போது வந்து வராது. அதனால அது எதுவுமே வந்து பண்ணல. இப்போதைக்கு வந்து அந்த கவுண்டர் டாப்ல எதுலையாவது வந்து வைக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. இது வந்து முன்னாடி ஊர்லால இருந்து ஸ்வீட் எல்லாம் சென்ட் பண்ணிருந்தாங்களா, அதுல இருந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்லை. இதுலேருந்து ஏதாவது ஒரு சில பாக்ஸ் மட்டும் வந்து நான் கிராசரிஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி எல்லாமே வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆசைப்பட்ட திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியாச்சு. ஆனால் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த இதை வந்து எப்படி வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் ஆகிட்டு. இந்த உட்டன் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது மேலே வந்து வந்து கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்லாம் வச்சேன்னா வந்து தெரியாமல் நான் எடுத்தனா கூட வந்து டக்குன்னு கை தவறி கீழே விழுறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது, அவசர அவசரமாக சமைக்கும் போதெல்லாம். அதனால் அது மேலே வந்து கிளாஸ் கண்டெய்னர் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருந்த அந்த கலர்ஃபுல்லான கண்டெய்னர்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வைக்கலாம்னு சொல்லி வச்சு எடுத்து வச்சு பார்த்தேன். அப்புறமா அந்த கீழே வந்து ஸ்டாண்டுக்கு கீழே வந்து என்னோட புல்லட் மிக்சி வந்து போகுமான்னு பார்த்தேன். அது வந்து போல. சரி அது போனா வந்து அதுல வைக்கிட்டா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. பக்கத்துலயே வந்து அதோட ஜார் எல்லாம் வைக்கலான்ட்டு அதுவும் வந்து செட் ஆகல, அதை வந்து எடுத்து வச்சாச்சு. பொருள் வாங்குறதை விட அதை நீட்டா ஆர்கனைஸ் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து கரெக்டா அந்த இடத்துக்குமே செட் ஆகணும், நம்மளுக்கும் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்து வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நானும் வந்து ஒவ்வொரு பாக்ஸா வந்து மாத்தி மாத்தி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எடுத்து வச்சு பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் அப்படி இப்படி நவுட்டி அடிச்சுட்டு நான் வந்து பிளான் பண்ணது என்னன்னா, இந்த உட்டன் ட்ரேல மேலே வந்து அந்த கலர்ஃபுல்லான பாக்ஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு 3 வச்சுட்டு, அது பக்கத்துலேயே வந்து அக்ரலிக்கில் இருந்த செட்டு வந்து வச்சிடலாம். கீழே வந்து அந்த பெரிய கிளாஸ் கண்டெய்னர் இருக்குல்ல அது வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா பிளாக் கலர்ல இருக்குல்ல கண்டெய்னர்ஸ் அதெல்லாமே வந்து அந்த உட்டன் ட்ரேலே வந்து வச்சிடலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். மெயினாக நான் யோசிச்சதே வந்து அந்த கிளாஸ் கண்டெய்னர் வந்து ரொம்ப ஹைட்ல இருக்கக்கூடாது. ஹைட்ல இருந்தால் கண்டிப்பாக நான் கீழே போட்டு உடச்சிருவேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு உட்டன் ட்ரேல அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்ல இருக்கிற மாதிரியே செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே எடுத்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த கவுண்டர் டாப்ல ஸ்டவ் கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து நவுட்டி வச்சிடலாம். இப்போ வந்து அதை இந்த சைடு வந்து மாத்தி வச்சிட போறேன். ரைட் சைடில் வந்து அதை எல்லாத்தையுமே மாத்தி வச்சிட போறேன். செராமிக் ஜாடியெல்லாம் வந்து நவுட்டிட்டு அதில் வந்து எப்போவும் ஆயில் பாட்டில் இருக்குன்றதுனால லைட்டாக வந்து பிசு பிசுதான் இருக்கும். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து நான் சோப் போட்டெல்லாம் வந்து வாஷ் பண்ணேன். அதனால இன்னைக்கு வந்து லைட்டாக ஒரு ஈர துணியை வச்சு மட்டும் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட போறேன்.
அந்த காரில் இருக்கிற இடம் எல்லாமே வந்து ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அது வந்து ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் பாட்டில் எல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சிட போகிறேன். ஒரு பாட்டிலில் வந்து கடலெண்ணெய், இன்னொன்றில் வந்து நல்லெண்ணெய், ஒன்றில் அந்த குட்டியாக ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததுன்னு சொல்லியிருந்தால பாட்டில், அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். ஆல்ரெடி என்கிட்ட இருந்த பாட்டிலில் வந்து அந்த மேலே குட்டியாக லிட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆயில் ஊற்றும் போது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், மற்ற நேரம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி. அது வந்து உடஞ்சிட்டு பட் பரவாயில்ல, அது வந்து பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுட்டேன். எப்போவுமே குக்கிங் ஆயில் வாங்கினேன்னா 1 லிட்டர் தான் வாங்குவேன். ஆனால் இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் கம்மியான சைஸ், 1/2 லிட்டர் ஆயில் தான் வந்து பிடிக்குன்றதுனால பாதி வந்து இன்னொரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி வந்து கவுண்டர் டாப்பில் மட்டும்தான் குக்கிங் ஆயிலே வந்து வச்சுருப்பேன். இப்போ வந்து மீதி இருக்கிற ஆயில் எல்லாமே வந்து ஆல்ரெடி க்ராசரி எல்லாம் வச்சுருப்பேன் இல்லையா, அந்த ஷெல்ஃபில் தான் வந்து வைக்கணும். எண்ணெய் எல்லாம் ஊற்றினதுக்கப்புறமா மீதி சிந்திருந்தல் அதெல்லாம் லைட்டாக வந்து தொடச்சிட்டு பாட்டிலெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து 3 பீஸ் கிளாஸ் கண்டெய்னர், இதில் வந்து 1 டீ பவுடர், 1 காஃபி பவுடர், 1 சுகர் வந்து வைக்க போகிறேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் வந்து இந்த லிட்டில் நம்ம ஸ்டிக்கர் எல்லாம் வந்து ஒட்டிட்டு அதில் வந்து எழுதி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து அழகாக இருக்கும். ஆல்ரெடி வேறு வேறு பாக்ஸில் வச்சுருந்த டீ பவுடர் காஃபி பவுடர் எல்லாத்தையுமே வந்து புதுசாக வாங்கியிருந்த பாக்ஸில் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த அக்ரலிக் பாக்ஸில் வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து வச்சுக்கலாம். கடுகு, ஜீரகம், அந்த மாதிரி நம்ம குழம்புக்கு வந்து தாளிக்கிற ஐட்டம் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து மசாலா பவுடர் எல்லாம் வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறதெல்லாம் கூட இதில் வந்து வச்சுக்கலாம். இது வந்து கம்மியான அளவு தான் பிடிக்கும், அதனால ரேராக யூஸ் பண்ணுற மாதிரியான கரம் மசாலா, பெரிய சீரகப்பொடி, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். நான் வந்து கடுகு, ஜீரகம், பெரிய ஜீரகம் இது மூணும் வந்து இப்போதைக்கு பாக்ஸில் வச்சுருக்கேன். வெந்தயம் வந்து காலி ஆகிட்டு அது வாங்கினதுக்கப்புறமா இன்னொரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு 5.5 பெட்டி வச்சுருந்தேன், என்னோட அம்மா கொடுத்ததுன்னு சொல்லியிருப்பேன், நிறைய வ்ளாகில் கூட வந்து அது காமிச்சிருப்பேன். அது வந்து மரத்தாலே வந்து செஞ்சுருப்பாங்க, அது வந்து வெயில் காலத்தில் வந்து பெருசாக எதுவுமே ஆகலை, ஆனால் மழை காலத்தில் வந்து உள்ளே இருக்கிற பொருள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடுது, அது வந்து ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆயிடுது. அது இல்லாமல் வந்து அதில் ஒரு பாக்ஸை மட்டும் வந்து க்ளீன் பண்ண முடியாது, அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால இப்போதைக்கும் இது வந்து மாற்றிருக்கேன். கொஞ்சம் வெயில் காலம் வந்ததுக்கப்புறமா அது வந்து திருப்பி எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இந்த அக்ரலிக் பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம உள்ளே என்ன வச்சுருக்கோம், அது வந்து நல்லா இருக்கா, கெட்டு போச்சா, எல்லாமே வந்து பார்க்குறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அடுத்த பாக்ஸில் வந்து 1 வந்து பொட்டுக்கடலை வந்து வச்சுருக்கேன். அது வந்து பாப்பாவுக்கு அடிக்கடி ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொடுப்பேன். தேங்காய் சட்னி வந்து வீட்டில் அடிக்கடி அரைக்கிறோன்னா இல்லையோ, பாப்பா வந்து பொட்டுக்கடலை அடிக்கடி கேட்பா, அதனால் அது வந்து மேலே கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அங்கே வச்சுருக்கேன். நார்மலாக முன்னாடி வச்சுருந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா வச்சதுமே அவளே வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிடுவா, அதனால் இப்போ இங்கே வந்து பிளேஸ் மாற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் அதில் வந்து நட்ஸ் பவுடர் வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு. லாஸ்ட்டாக அந்த எல்லோ பாக்ஸில் வந்து கொஞ்சமாக மாப்பிள்ளை சம்பாரிசி இருந்தது, அது காலியாகவே இல்லை, அது வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணுன்றதுனால ஞாபகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது இந்த பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கலர் கலர் பாக்ஸ் ஊர்லாலேருந்து சென்ட் பண்ணியிருந்த பாக்ஸ் வந்து மொத்தமாக 3 பாக்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறேன். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துட போகிறேன். இந்த பிளாக் கலர் கண்டெய்னர்ஸில் எல்லாமே வந்து 1 வந்து சுக்கு பொடி வந்து வைக்க போகிறேன். சுக்கு வந்து நான் ஆல்ரெடி பாதி இடித்து பாதி இடிக்காமல் இருக்குது, அது வந்து ஒரு பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். அடுத்ததில் வந்து பனங்கள் கண்டு வந்து வைக்க போகிறேன். இன்னும் லாஸ்ட்டாக இருக்கிறதுல வந்து ஏலக்காய் வந்து வைக்க போகிறேன். இந்த 3 வந்து இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ கண்டெய்னர்ஸில் எல்லாமே வந்து கிராசரிஸ் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து அந்த வுட்டன் டேபிள் வந்து அந்த கவுண்டர் டாப் லாஸ்ட் கார்னர்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு வச்சுருக்கேன். அந்த கேப்பில் வந்து ஆயில் பாட்டில் வந்து 3 வந்து லைனாக அடுக்கி வச்சுட்டேன். ஒவ்வொரு பொருளையும் வச்சுட்டு தூரமாக நின்று அது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு அந்த வுட்டன் ஸ்டாண்ட் மேலே அந்த கலர் பாக்ஸ் 3 இது வந்து வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து அக்ரலிக் ட்ரே வந்து வச்சுட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஜார் இருந்ததில் அதில் வந்து 2 வச்சுருக்கேன், டீ பவுடர் அப்புறமா சுகர் வந்து வச்சுருக்கேன். சைடில் வந்து அந்த ஆயில் பாட்டிலுக்கு சைட்லேயே வந்து ஒரு வுட்டன் ட்ரே வாங்கியிருந்தால அது வந்து வச்சுட்டேன். இந்த உடன் ட்ரே வந்து கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்துலேயே வைக்கும் போது சமைக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் தெரிச்சாலும் தெரிக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் இப்படி வச்சுருக்கேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து பார்க்கணும், நிறைய வந்து ஆயில் எல்லாம் அங்கே படுற மாதிரி இருந்ததுன்னா பிளேஸ் வந்து மாற்றி வைக்கணும், ஏன்னா இது வந்து அடிக்கடி வாஷ் பண்ண முடியாதுன்றதுனால. உடன் ட்ரேயில் வந்து அந்த டெக்கார் பீஸ் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா பிளாக் கலரில் வாங்கியிருந்தேன் அந்த கிளாஸ் ஜார் செட்டு வந்து 3 வந்து அடுக்கி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன், கொஞ்சம் பிளெயினாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் கேப்பில் வந்து ஒரு மணி பிளான்ட் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆயில் பாட்டில் அப்புறமா உடன் பிளேட் ஸ்டாண்ட் அதெல்லாம் வந்து நான் லைட்டாக வந்து நவுட்டிட்டு இடிக்கிற கல் என்கிட்ட வந்து 2 இருக்கும், அதை 2 வந்து வச்சு பார்த்தேன். ஆனால் 2 வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் இடம் வந்து கம்மியாக இருந்தது, அதனால 1 இடிக்கிற கல் வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து அதில் ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுட்டேன். இப்போ எல்லா திங்ஸையுமே ஓரளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து மீதி இருக்கிற கவுண்டர் டாப்பில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சேன்.
எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா கவுண்டர் டாப்பை ஒரு ஈர துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டேன். ஆல்ரெடி என்கிட்ட இருந்த செராமிக் ஜார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒன்னுல வந்து தூள் உப்பு வந்து போட்டு வச்சிருக்கேன், இன்னொன்னுல வந்து கல் உப்பு. லாஸ்டா இருக்கிற அந்த ஜார்ல வந்து புளி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். லாஸ்டா இருக்கிற அந்த ஜார் வந்து நான் அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். மீதி ரெண்டு செராமிக் ஜாரும் வந்து டி நகர்ல ஒரு ரோட் சைட் கடையில வந்து முன்னாடி வாங்கினது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே கமெண்ட்ஸில் கூட ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, அக்கா உப்பு ஜாடி எல்லாமே வந்து அடுப்புக்கு ரைட் சைடில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதுக்குன்னு வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இந்த வாட்டி மாற்றி வைக்கும் போது தான் யோசித்தேன், ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்களே கமெண்ட்ஸ்லன்னு, இப்போ வந்து கரெக்டாக ரைட் சைட்லேயே வந்து மாற்றி வச்சாச்சு. அந்த ஃப்ரூட் பாஸ்கெட் பக்கத்துலேயே வந்து மூணு ஜாரையுமே வந்து அடுக்கி வச்சுட்டேன். இப்போல்லாம் மிக்சியை எப்போயுமே வந்து கவுண்டர் டாப்க்கு கீழே தான் வைக்கிறேன், அந்த ஷெல்ஃபில் தான் வச்சிருக்கேன். இண்டக்ஷனை மட்டும் அந்த பிளேஸில் வந்து எடுத்து வச்சாச்சு. அந்த உட்டன் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து இப்போதைக்கு எடுத்து வச்சிருக்கேன். சமைக்கும் போது வந்து அதில் எதுவும் தெரிக்காமல் இருக்கணும், அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சு சமைச்சிக்கலாம். எல்லா திங்ஸுமே வந்து எடுத்து வச்சாச்சு. ஃபைனலாக கிச்சன் கவுண்டர் டாப் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இது லுக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முன்னாடி இருந்ததை விட வந்து இப்போ பார்க்குறதுக்கு நல்லாவே வந்து கலர்ஃபுல்லாக கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்குது. இப்போ வந்து இந்த டேபிளில் வச்சிருக்க பிளேட் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் கச்சக்கச்சேன் இருந்தது. பிளேட் இல்லை, அதில் வந்து கீழே வந்து கொஞ்சம் கரண்டி அதெல்லாமே வந்து மொத்தமாக வந்து போட்டு வச்சுருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன்ல, அதனால் இப்போ வந்து அதை லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதில் வச்சுருந்த நான் சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பாடெல்லாம் டேபிளில் வந்து மாற்றி வச்சுருந்தேன். அதெல்லாமே வந்து கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டு இந்த க்ளீனிங் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நான் ஓடிஜிக்கு மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ஓடிஜிக்கு உள்ளே இருக்கிற திங்ஸ், அதுக்கப்புறமா பிளேட் ஸ்டாண்ட் வந்து க்ளீன் பண்ணலாம். முன்னாடியெல்லாம் ஓடிஜிக்கு மேலே ஒரு கிளாத் வந்து போட்டுட்டு எப்போவுமே வந்து என்னோட டைரி மட்டும் தான் வச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா திங்ஸ் வந்து நிறைய சேர்ந்து போச்சு. ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவோட மெடிசின், அந்த தெர்மாமீட்டர் எல்லாமே வந்து ஒரு பாஸ்கெட்டில் வந்து போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்பூன் எல்லாம் போடுற பாஸ்கெட்டு, அப்புறமா குல்கந்து, கொஞ்சம் பாப்பாவோட எக்ஸ்ட்ரா பாக்ஸ், அதெல்லாமே வந்து ஒரு ட்ரேயில் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆல்ரெடி மேலே இருந்த கிளாத் வந்து எடுத்துட்டு இப்போ வேற ஒரு கிளாத் வந்து போட்டுடலாம். நான் ஓடிஜிக்கு உள்ளதான் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவல் எல்லாமே வந்து வச்சிருப்பேன். அதாவது கிளீன் பண்ணுறதுக்குள்ள டவல் இல்லை, இந்த ஃப்ரிட்ஜ் மேலே போடுறது இல்லைன்னா காய்கறி ஏதாவது வாஷ் பண்ணோம்னா அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக வைக்கிறது, இந்த மாதிரியான டவல். ஒரு சில டைம் வந்து அவசரமாக ஏதாவது வேலை பார்க்கும்போது அது எப்படி வைக்கிறோன்னே வந்து பார்க்காம உள்ள அப்படியே வந்து அமைக்கி தள்ளி வச்சுட்டு போயிடுவேன். அதனால லைட்டாக வந்து எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அன்றைக்கி ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து கவரில் மொத்தமாக இருந்தது. பாப்பா எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வந்து விளையாடிட்டு இருந்தா. அது இல்லாமல் வந்து கவர் இல்லை, சும்மா வந்து நான் அதில் வந்து வச்சுருக்கேன். ஓடிஜிக்குள்ளே வந்து பெருசாக எந்த திங்ஸுமே வந்துல்ல. கேக் டின்னு அதெல்லாமே வந்து நான் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறதே இல்லைன்றதுனால அதெல்லாமே லாஃப்ட்டில் வந்து போட்டுட்டேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டவல் மட்டும் தான் இருக்குது. இப்போ வேற ஒரு கிளாத் வந்து மாற்றிட்டேன் ஓடிஜிக்கு மேலே. ஃபஸ்ட் இருக்கிற பாஸ்கெட்டில் வந்து பாப்பாவுக்கு இருக்கிற மெடிசின் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. அவளுக்கு அடியில் இப்போ அடிக்கடி கோல்டு வந்ததா, அதுக்குள்ளே மெடிசின் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா குல்கந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது வந்து ஸ்டடி லாம்பு. ஒரு சில டைம் வந்து கிச்சனில் ஏதாவது வீடியோ எடுக்கிறேன், லைட் வந்து சுத்தமாக இல்லைன்னா அது வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா ஒரு ட்ரெயில வந்து பாப்பாவோட டிஃபன் பாக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒன்று மட்டும் வச்சுருக்கேன். பிளேட் ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து லைனாக எல்லா பிளேட்டுமே அடுக்கி வச்சுருக்கேன். அது வந்து ஓகே தான், அதில் வந்து எனக்கு தேவையில்லாத பிளேட் அந்த மாதிரி அதில் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கான தேவையே இல்லை. கீழே வந்து கரண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு கப்பு வந்து வச்சுருந்தேன். ஒன்றில் வந்து உட்டன் இதெல்லாம் போடுவேன், ஒன்றில் வந்து சின்ன சின்ன சில்வர் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் ஸ்பூன் எல்லாமே. அது வந்து கொஞ்சம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் அந்த கார்னரில் வச்சுருந்தேன், கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கான மாதிரி இருந்தது. அது வாஷ் பண்ணணும் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா சரி வேணாம் வேறு பாக்ஸ்லாம் மாற்றிடலாம்னு சொல்லிட்டு அதை தூர போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வேறு பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அது மறந்தே போயிட்டேன்றதுனால மொத்தமாக வந்து எல்லா ஸ்பூனையும் வந்து இந்த இடத்துல போட்டு வச்சுருந்தேன். அதனால தான் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. குட்டி குட்டி ஸ்பூன் எல்லாமே வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஆர்கனைசர் கப் மாதிரி இருக்கும், அதில் தான் போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே வந்து அதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா உட்டனில் இருக்கிற ஸ்பூனு, அந்த மசிக்கிற கரண்டி, அதெல்லாமே வந்து அந்த பிளேட் ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு அதை வந்து அடுக்கி வச்சுட்டேன். ஸ்பேச்சுலாலாம் போட்டு வைக்கிற மாதிரி ஆர்கனைசர் எல்லாமே இப்போ ஆன்லைனில் நிறையா அவைலபிள் இருக்குது. நான் முன்னாடி வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா டேட்ஸ் வாங்கியிருந்தேன், அதுக்கு வந்து ஒரு பெரிய கப் மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தது, அதில் தான் ரொம்ப நாளாக போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து அது வேற எதுவுமே இல்லை, அதனால தான் இப்போதைக்கு திருப்பியுமே அந்த இதே இடத்துல வந்து அடுக்கி வைக்கிறேன். ஆர்கனைசர் வாங்குற வரைக்கும் வந்து அந்த இடம் திருப்பி திருப்பியுமே மெஸ்ஸி ஆகிட்டே தான் இருக்கும். உட்டன் ஸ்பூன் எல்லாம் தனியாக, அதுக்கப்புறமா பெரிய பெரிய சில்வர் கரண்டி அதெல்லாம் இருக்குல்ல, மாவு எடுக்கிறது, தோசை கரண்டி, அதெல்லாமே வந்து தனித்தனியாக வந்து லைனாக எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சேன். இப்போதைக்கு வந்து அந்த கலர் பாக்ஸில் மட்டும் ஒன்றில் வந்து கத்தி, அதுக்கப்புறமா லைட்டர், கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து தேங்காய் கீறுறது அதெல்லாமே மட்டும் அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். கத்தி எல்லாமே வந்து அந்த கரண்டிக்குள்ளே வந்து போட்டோம்னா எங்கே இருக்குது அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து தெரிய மாட்டேங்குது, அதனால் இப்போதைக்கு அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா அந்த பிளாக் கலர் பாக்ஸில் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் ஸ்பூன் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஹேண்ட் பிளெண்டரில் உள்ள திங்ஸ், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள காஃபி ஃபில்டர், அது எல்லாமே வந்து பிளேட் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹூக் இருக்கும், அதில் வந்து எடுத்து வச்சாச்சு. மீதி இருக்கிற பெரிய பெரிய அந்த ஃபில்டர் எல்லாமே வந்து நான் கேஸ் ஸ்டவுக்கு மேலே வந்து ஒரு ஹூக் போட்டிருப்பேன், அதில் தான் வந்து ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். அது எல்லாமே வந்து அதில் எடுத்து மாட்டி விட்டுட்டேன்.
இந்த ஜன்னலில் வந்து மொத்தமாக 2 S cook வந்து போட்டிருக்கேன். அதுலேயே வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற மாதிரியான மேஷர், பெரிய ஃபில்டர், அப்புறமா பெரிய கிரேட்டர், அதெல்லாமே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து போட்டிருப்பேன். அடிக்கடி யூஸ் பண்ணுறது பீலர், அப்புறமா வந்து கிரேட்டர் மட்டும்தான். ஒரு சின்ன கிரேட்டர் இருக்கும், டீ போடும் போதெல்லாம் இஞ்சி வந்து சில நேரம் துருவி போடுவேன், அது மட்டும் வந்து மேட்டாப்பில் இருக்கிற மாதிரி வந்து போட்டு வச்சாச்சு. அப்புறமா இடுக்கி வந்து அந்த ஜன்னலில் இருக்கிற கேப்லேயே வந்து வச்சுட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் ஸ்டாண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. ஓரளவுக்கு வந்து இப்போதைக்கு நான் நீட்டாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்பாச்சுலாலாம் கரண்டி எல்லாம் போடுறதுக்கு ஒரு ஆர்கனைசர் வாங்கினதுக்கப்புறமா இன்னுமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சுது. கிச்சன் டீக்ளட்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.